அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோதினி. நான் ஐடியல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் என தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு போற்றப்படும் காமராஜர் தான் எனக்கு பிடித்த தேச தலைவர். அவரை பற்றி தான் நான் இன்று பேச போகிறேன். விருதுநகரிலே பிறந்த இவர் தனது சிறு வயதிலேயே தாயின் கஷ்டத்தை உணர்ந்து பள்ளி படிப்பை பாதியில் விட்டுவிட்டு துணிக்கடைக்கு வேலைக்கு சென்றவர். தனது 16ஆம் வயதில் பல தலைவர்களின் மேடை பேச்சை கேட்டு அவர்களின் போராட்ட குணத்தால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஏழை மக்களுக்காக அனைத்து உதவிகளையும் நன்மைகளையும் செய்ய வேண்டும் என தீர்மானித்தபடி நடக்க ஆரம்பித்தார். பல்வேறு வகையான போராட்டங்களில் கலந்து கொண்டு போராட்டங்களை நடத்தியதற்காகவும் அதனை தலைமை தாங்கியதற்காகவும் தன் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றார். தமிழகத்தில் மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் 17000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சிறு கிராமங்களில் திறந்து வைத்தார். இத்தனை பள்ளிகள் திறந்த பின்பும் குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் உணவிற்கு வழியின்றி மாடு மேய்ப்பதை கண்டு மனம் வருந்தி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தமிழக இளைஞர்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்ல வேண்டும் என நினைத்து பல வகையான தொழிற்சாலைகளை நிறுவி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தினார். விவசாயமும் விவசாயிகளும் பாதிக்க கூடாது என நினைத்து மின்சாரம் மற்றும் நீர்வளத்துறையின் மீது நாட்டம் கொண்டு பல வகையான நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக காமராசரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலமாக இன்றளவும் உள்ளது. 3 முறை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதி கே பிளான் எனும் காமராஜர் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவியை இளைஞர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கூறி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். இந்தியாவில் மதிக்கத்தக்க 2 பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் மனித நேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஹீரோக்கள் போல் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அத்தனையும் கற்பித்த மா மனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர். இவர் தமிழக முதல்வராக இருந்த 9 ஆண்டுகளும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஏழைகளின் பொற்காலமாகும். ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தும் சாகும் வரை வாடகை வீட்டிலேயே வசித்து வந்தார். அவரது வங்கி கணக்கில் கூட சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வைப்பு தொகை எதுவும் இல்லை. தனக்காக அத்தனையும் செய்து கொள்ளும் அரசியல்வாதிகளை மத்தியில் இப்படி ஒரு அரசியல்வாதி, இப்படி ஒரு தலைவன் கிடைப்பது மிகவும் அரிது. தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவரின் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரின் மறைவிற்கு பின்னர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இப்படிப்பட்ட உண்மையான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல இனி உலக வரலாறும் சந்திக்குமோ என்பது சந்தேகமே. உன்னை போல அரசியல்வாதி உலகில் இல்லை, நிச்சயமாக உன்னை தவிர உனக்கு நீங்கள் வேறு யாரும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.